இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாமக்கல் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் மீலாதுன் நபி விழா சமய நல்லிணக்க பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா. எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் இஸ்லாமிய சமூகங்கள் ஒன்று கூடப்படுகிறதோ, எங்கெல்லாம் இஸ்லாமிய கூட்டங்கள் அதிக அளவில் கூட்டப்படுகிறதோ, அது உலமாக்கள் கூடிய கூட்டங்களாகத்தான் இருக்கும். இஸ்லாமிய அரசியல் கட்சிகளோ இன்ன பிற அமைப்புகள் கூட்டினால் இஸ்லாமிய சமூகங்களில் இவ்வளவு பெரிய கூட்டங்களை எப்பொழுதுமே கூட்ட முடியாது. உலமாக்களுடைய பெயரை வைத்து அல்லாஹ்விற்காக ரசூலுக்காக செய்யப்படுகிற சேவைகள் ஏராளமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு மாநில ஜமாஅத்துல் உலமா சபை ஏறத்தாழ மாநிலம் கடந்தும் கூட தன்னுடைய சேவைகளை பறைசாட்டி கொண்டிருக்கிறது நம்மெல்லாம் அறிந்த செய்திதான். எல்லா இடங்களிலும் மக்களின் நலன் கருதி இஸ்லாமிய சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை தெளிவாக ஆங்காங்கே நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஓரிரு தினங்களாக எல்லா இடங்களிலுமே பெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் நடைபெற்ற வண்ணமாகவே இருக்கிறது. அதன் அடிப்படையில், அதன் பின்னணியில்தான் நாமக்கல் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை முன்னெடுத்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பெரும் விழா நாமக்கல் மாவட்டத்திற்கே ஒரு மிகப்பெரிய சிறப்பை இந்த விழா பெற்றுத்தருகிறது. அன்பானவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையேல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்றால் நாம் யோசிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் கண்கிற, காணுகிற, கேட்கிற, கேள்விப்படுகிற எந்த செயல்களுமே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அதன் பரக்கத்தினால் இந்த உலகத்தில் கோடான கோடி பொருட்களை, உயிரினங்களை படைத்து மனிதர்களுக்கு உபயோகப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க சமத்துவமும் சகோதரத்துவமும் எப்பொழுதுமே ஓங்கி இருந்தது என்பதை யாருமே மறுக்க முடியாது. ஒரு பிரபல்யமான சம்பவங்கள், பக்கத்து வீட்டுக்காரர், அது யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தால் மட்டுமல்ல, அது எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நம் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் நலம் பேணுவதிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். சொல்லுவார்கள், அண்டை வீட்டுக்காரர்களோடு எப்படி நாம் உறவுகளை பேணி இருக்க வேண்டும், அவர்கள் நலன் பேண வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கிற நிலையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது, நான் ஒரு கட்டத்தில் இப்படி பயந்தேன், ஒருவேளை தன்னுடைய சொத்திற்கு கூட அவர்கள் வாரிசாகி விடுவார்களோ என்று நினைக்கிற அளவிற்கு அண்டை வீட்டுக்காரர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்கள் நலம் பேண வேண்டும் என்கிற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எல்லா நிலைகளிலும் பாசிச உலகில் பாசிசமாக எல்லா மனதிற்குள் புகுத்துகிற ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? பிரிவினை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் சமூகத்திற்கு கட்டித்தந்த செய்தி என்ன தெரியுமா? எந்த பிரிவினையும் எப்பொழுதும் எதிலும் காட்டக்கூடாது என்பதை ஆணித்தனமாக சொன்னார்கள். முன்பு பேசிய உலமா பெருமக்கள் சொன்ன செய்தி, ஒரு ஜனாசா, யஹூதியினுடைய ஜனாசா போகிற போது அழுத செய்தி, ஒரு யஹூதியினுடைய ஜனாசா செல்லுகிற போது
ஈருலகத்தின் சர்தார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்ற ஒரு செய்தி. இதுவெல்லாம் எதை குறிக்கிறது தெரியுமா? நாம் ஒரு குறுகிய வட்டத்தோடு நம் இனத்தோடு நம் இனம் இனமாகவே நாம் பழகி கொண்டிருக்கிற இந்த சூழல் உண்மையல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தி என்ன? எல்லா மக்களோடும் நெருங்கி பழகுவது, எல்லா மக்களோடும் அன்பு பாராட்டுவது, சமயம் கடந்து நம்முடைய நற்பண்புகளை காட்டுவதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்த இந்த செய்தியை விழாவாக இப்பொழுது நாமக்கல் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிரபல்யமான பேச்சாளர்களும் பிரபல்யமான எழுத்தாளர்களும் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அல்லாஹினுடைய பெரிய கிருபையினால் இன்று பெய்ய வேண்டிய மழை அத்தனையுமே நேற்று இரவோடு இரவாக பெய்ந்து முடித்தது. அதனால் வந்திருப்பவர்கள் ஜமாஅத்துல் உலமா சபைக்காக அந்த உலமாக்களுக்காக அதிகமாக துவா செய்வதோடு வந்திருக்கக்கூடிய வருகை புரிந்திருக்கிற சிறப்பாளர்களுக்காக கண்ணியம் செலுத்தும் முகமாக தொடர்ந்து பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு வழிவகு முகமாக அமைதி காத்து கடைசி வரை இந்த விழாவை சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.